வணக்கம். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியபடியே 500 கலைஞர் உணவகம் வந்தாச்சு. தமிழகத்தில் புதிதாக அம்மா உணவகங்கள் போல கலைஞர் உணவகங்கள் அமைக்க உள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் பல்வேறு பகுதிகளில் ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் உணவு கிடைக்கும் வகையில் அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் சுமார் 650 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தற்போது திமுக ஆட்சி அமைத்துள்ள நிலையில் அம்மா உணவகம் போல மாநிலம் முழுவதும் கலைஞர் பெயரில் உணவகங்கள் தொடங்க உள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 500 உணவகங்கள் திறக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸோ ஏற்கனவே உள்ள 650 அம்மா உணவகங்கள் அப்படியே செயல்படும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 கலைஞர் உணவகங்கள் இவங்க வந்து திறக்க போகிறாங்க. அதை வந்து மூட போகிறது கிடையாது. ஸோ 100% இந்த உணவக திட்டத்துக்கு எங்களுக்கு வந்து நிதி கொடுங்க அப்படின்னு மத்திய அரசிடம் கேட்டிருக்காங்க. அதுதான் ஏன் தெரில. ஸோ மக்களோட நடுநிலைவாதியோட விருப்பம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பேர்னால் வைக்கிற மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு உணவகம், மக்கள் உணவகம் இந்த மாதிரி ஒரு பேரில் வச்சுருங்க எல்லாத்தையும் மொத்தமாக அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு நல்ல திட்டம். ஸோ அதனால் ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கலாம்.